வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். வெளியில் நம்ம எங்கேயாவது போகும்போது கடைகளில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவோம். அந்த சாண்ட்விச்சையே வீட்டில் நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சாண்ட்விச். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, போனோட இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி 2 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவில் தண்ணி. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் கரெக்டாக இருந்தது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்மளை திருப்பி விட்டு நல்லா வேக விடலாம். இதில் வாசனைக்காக நம்ம காஞ்ச பிரியாணியில் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட ஃப்ரெஷ் பிரியாணி இலை இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். நல்லா திருப்பி விட்டு பிரியாணி இலையும் போட்டுட்டு மூடி வச்சு திருப்பி நல்லா வேக விடலாம். பிரியாணி இலை போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே சேர்த்து அந்த வாசனை வருது, சூப்பராக இருக்குது வாசனை. இப்படி நல்லா நல்லா 2 பக்கம் புரட்டி போட்டு நல்லா வேக வைக்கலாம். நல்லா அந்த தண்ணி எல்லாமே நல்லா போயிடணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே அந்த சத பகுதியை மட்டும் நம்ம தனியாக நல்லா பிரித்து விட்டு எடுக்கணும். இப்போ இதை நல்லா ஆறிச்சு, இப்போ எல்லாமே நம்ம பிச்சு பிச்சு தனியாக எடுத்துடலாம். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. மயோனைஸ்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பிச்சு பிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவில் வெண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 7 பால் பூண்டு பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பல்லாரி அதையும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் கொடமிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணது எல்லாமே ஒரு 30 செகண்ட் நான் மிக்ஸ் பண்ணால் போதும். 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சில்லி சாஸ். ஏற்கனவே சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது சில்லி சாஸ் தான். சில்லி சாஸ் இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த வெங்காயம் கொடமிளகாய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த சிக்கனை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சூப்பராக நமக்கு உள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங் நமக்கு ரெடி ஆயிரும். மயோனைஸ் நான் ஏற்கனவே அந்த ரெசிபி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வாசனைக்காக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரெட்டை எடுத்துட்டு அந்த ப்ரெட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெட் ஃபுல்லாக நம்ம இந்த சிக்கன் மிக்ஸை வந்து நல்லா சேர்த்துட்டு இன்னொரு ப்ரெட்டால் மூடி மேலே நம்ம வெண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு தவாவில் போட்டு நம்ம சாண்ட்விச் மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு, மயோனைஸ் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுட்டு இது மேலேயும் நம்ம வெண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நமக்கு சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வெண்ணெய் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சாண்ட்விச்சை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் வாசனை சூப்பராக நமக்கு வந்துட்ருக்கு. இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் சாண்ட்விச் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது நீங்கள் சாண்ட்விச்சு சாப்பிட மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வீட்டில் செஞ்சது சூப்பராக இருக்கும். 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் ஆகிட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு மயோனைஸ் நம்ம சில்லி சாஸ்லாம் சேர்த்துருக்கோம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கொடமிளகாவோடு நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு, நாங்களாம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.